இந்தியாவிலேயே முதல் முறையா 1 கோடி கஸ்டமர்ஸ் இருக்கிற நம்பிக்கையான ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ஸ்ல ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல லைஃப் டைம்க்கு எந்த ஒரு ஏஎம்சி சார்ஜஸும் கிடையாது. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு ஸ்பெஷலா 30,000 வர்த்தான 5 மந்த்ஸுக்கு ராக்கெட் கால்ஸும் 20,000 வர்த்தான பிரீமியம் ராக்கெட் கால்ஸும் கூட கொடுக்கறாங்க. இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வெறும் 10 நிமிஷத்துல அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம சண்டே வெனஸ்டேவும் மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த வாரம் ஃபுல்லாக வந்து மார்க்கெட்டில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு, இப்போ இன்னும் 2 நாள் இருக்கு, இன்னும் மார்க்கெட் வந்து எப்படி போக வாய்ப்பு இருக்கு, ஒரு பெரிய மாற்றம் இல்லாமல் இன்னும் வந்து அப்படியே இறக்கத்திலேயே வந்து மார்க்கெட் போயிட்டே இருக்கு. ஸோ என்னதான் நடக்குது, இது என்ன திரும்ப வருமா இல்லையா, கொஞ்சம் கூட வந்து ரெக்கவரி கொடுக்காம இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கேன், இப்படி நிறைய வந்து குழப்பங்கள் இருக்கும். அருள்ராஜன் சார் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ மார்க்கெட் பாத்தீங்கன்னா நேத்து வந்து கொஞ்சம் ரெக்கவரி கொடுத்து அப்படியே வந்துச்சு, ஒரு 15,600 கிட்ட வந்தது, மறுபடியும் அப்படியே அப்படியே இறங்கி திருப்பி ஒரு 200 பாயிண்ட்ஸுக்கு மேல கீழே இறங்கிடுச்சு. இன்னைக்கு ஃபுல்லாவே அந்த ஒரு இறக்கத்திலே வந்து முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து திருப்பியும் அப்படியே இறங்கிக்கிட்டே இருக்கு. என்னதான் நடக்குது சார், ஏன் இவ்வளவு ஒரு இறக்கத்திலேயே சுத்திக்கிட்டே இருக்கு? நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து வீக்கா தான் இருக்கு. நம்ம பார்த்துக்கிட்டு வரோம், குறிப்பா முக்கிய பொருளாதாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்க பொருளாதாரம், அதுக்கு அடுத்தபடியா சொல்லக்கூடிய வகையில நம்ம பார்க்கிறோம் ஐரோப்பிய பொருளாதாரம், எல்லாமே பாத்தீங்கன்னா அதிகமான பணவீக்கத்தில அடிபட்டு போயிருக்காங்க. அதுக்காக அதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வட்டி விகிதத்தை தொடர்ந்து உயர்த்திக்கிட்டே இருக்காங்க. அது குறிப்பா அமெரிக்கா வந்து வரலாறு காணாத அளவிற்கு ஒரே நேரத்துல ஒரு பெரிய ஜம்ப், 75 பேசிஸ் புள்ளிகள் அப்படின்னு இப்ப சமீபத்தில் நகர்த்திட்டு பார்த்தோம். இன்னும் வரக்கூடிய காலங்கள் இன்னும் டைட்டா தான் நாங்க மெஷர்ஸ் எடுப்போம் அப்படின்னு அவங்க சொன்னதும் கூட இன்னும் ஒரு பெரிய ப்ளோ தான். ரெண்டாவது, சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸை நாங்க வந்து குறைப்போம், சக்கிட் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால அதுவும் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, இப்போ ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் விற்க வேண்டிய கட்டாயத்துக்கு எஃப்ஐஸ் தள்ளப்படுறாங்க. அதனால இப்போ இருக்கக்கூடிய நிலைமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தொடர்ந்து அந்நிய நிதி நிறுவனங்கள் விற்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். ஏறக்குறைய ஏற்கனவே 3 லட்சம் கோடி கிட்டத்தட்ட வித்துட்டாங்க. இப்ப ஏன் நேற்று ஏறிச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப அமெரிக்க சந்தை விடுமுறையாக இருந்ததும் இவங்க வந்து அவ்வளவு ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்றது ஒரு உண்மைதான். திரும்ப பழையபடி வேகமான ஒரு விற்பனைக்கு இறங்கிட்டாங்க அப்படின்றது ஒரு நிஜமான உண்மை. அதனால மீண்டும் விற்பனை வந்து எஃப்ஐஸ்னால துவங்கப்பட்டு விட்டது, இது இன்னும் இறங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால நம்ம இன்னும் வெயிட் பண்ணதான் செய்யணும், இன்னொரு நல்ல இறக்கத்திற்கு பிறகே சந்தை திரும்ப வாய்ப்பு. ஓகே சார், இப்போ இந்திய ரூபாயோட மதிப்பு கூட ரொம்ப சரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. எப்பவும் இல்லாத அளவுக்கு 78 ரூபாய் சொச்சம் கிட்ட வந்து வந்துருச்சு. இது இப்படி ரொம்ப இப்படி நம்மளோட மதிப்பு குறைய குறைய அது நம்மளுக்கு வந்து இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தானா? ஏன்னா நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், இது வந்து இப்ப டாலர்ல வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க, டாலர்ல வந்து நம்ம இங்க இருந்து வந்து ஏற்றுமதி பண்ற பொருட்களுக்கு நமக்கு அதிகமா கிடைக்கும் அப்படின்ட்டு. ஆனாலும் இது வந்து நம்மளோட நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும், இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு இது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுங்க. பொதுவா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து நெகட்டிவான ஒரு விஷயம்தான். எப்போ வந்து நம்முடைய டாலர் ரூபாய்க்கு எதிரான டாலர் மதிப்பு வலிமை பெறுகிறதோ, ரூபாய் வலிமை குறைகிறதோ, அது முழுக்க முழுக்க நமக்கு பாதகமான ஒரு விஷயம்தான். ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கும் போது, நம்மளுடைய இறக்குமதி என்பது ஏற்றுமதியை விட மிக அதிக அளவில் இருப்பது என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதற்கு அடுத்து சொல்வதாக இருந்தால், இப்ப சமீபத்தில் கச்சா எண்ணெய் நிலையானது மிகப்பெரிய அளவில் ஒரு ஏற்றத்தை கண்டிருக்கு. 70 டாலர்ல இருந்து கிட்டத்தட்ட இப்ப 110 டாலர், 115 டாலர், 120-128 கூட போனது பார்த்தோம். இப்ப கொஞ்சம் இறங்கி 110-111 கிட்ட பாக்குறோம். அதனால நம்ம அதிகமான அளவு வந்து டாலருக்கு வந்து பணத்தை அதிகமா கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்றதான் ஒரு நிஜம். இது நம்ம நாட்டுக்கு ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கு பாதிப்பை தான் ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன். தனிப்பட்ட முறையில ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு இது சாதகமாக நம்ம சொல்லப்பட்டாலும் கூட, ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரத்துக்கு இது பாதிப்பை அளிக்கக்கூடிய ஒரு சூழலா தான் நம்ம பார்க்கணும். ஓகே சார், இப்போ இன்னொரு ஒரு நியூஸ் என்னன்னா, இப்போ வட்டி விகிதம் எல்லாம் உயர்த்தினாங்க இல்லையா, அதனால வந்து இப்போ எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே வந்து உயர்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ இப்போ எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் உயர்த்தும் பொழுது அந்த இது வந்து மார்க்கெட்டுக்குள்ள வந்து இன்வெஸ்ட்மெண்ட் குறையுமா, இல்லை வந்து அங்கே போகுமா, இல்லை எப்படி சார் இது? இன்னும் கூட வந்து உயர்த்துவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ எப்படியும் வட்டி விகிதம் உயர்த்தும் பொழுது எஃப்டிக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உயரும் இல்லையா, ஸோ அப்போ மார்க்கெட்டுக்குள்ள வர இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும், அதை எப்படி சார் பார்க்குறீங்க? கண்டிப்பாக வந்து ஒரு பகுதி எஃப்டியை நோக்கி நகரதான் செய்யும். ஏன்னா ஒரு நிலையான வருமானம், பாதுகாப்பான வருமானம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில்
பொதுமக்கள் யோசிக்க தான் செய்வாங்க. குறிப்பா கொஞ்சம் வயதானவர்கள் இல்ல சீனியர் சிட்டிசன்ஸ் இவங்க எல்லாம் பணத்தை வந்து முக்கியமா எப்படி நோக்கிதான் நகர்த்துவாங்க. அதனால கண்டிப்பா அந்த ஒரு பாதிப்பு உண்டு. அதே நேரம் எப்படி உயர்த்துதல் அப்படின்றது வந்து இப்போ காலத்திற்கு கட்டாயம். எப்போ வட்டி விகிதத்தை வந்து ரெப்போ ரேட்டை உயர்த்துறாங்களோ இப்போ வட்டி விகிதத்தை உயர்த்தி தான் ஆகணும். இப்போ வட்டி விகிதத்தை உயர்த்தும் போது கூடவே எதுவும் நடக்கும், கடனுக்கான வட்டி விகிதமும் உயர ஆரம்பிக்கும். இப்போ அது வந்து இந்திய பொருளாதாரத்துக்கு வளர்ச்சிக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாக தான் இருக்கு. அதனால பங்கு சந்தைக்கு அப்படின்றது வட்டி விகித உயர்வு எப்படி உயர்வு எல்லாமே எதிர்மறையான ஒரு ரிசல்ட்டை தான் கொடுக்கும். ஓகே சார், இப்போ இந்த இறங்குற மார்க்கெட் அப்படின்றது இப்போ வந்து என்ன பண்ணணும்? முதலீட்டாளர்கள் வந்து முதலீடு செய்யலாம், ஓகே. ஆனால் இப்போ ட்ரேடர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மார்க்கெட் வந்து இது ரொம்ப ஒரு பாதகமான நிலையா இல்லை சாதகம் இருக்கா? அவங்க இதுலேயும் வந்து பண்ண முடியுமா ட்ரேடிங் இப்படின்னு சொல்லுங்க சார். அதாவது ட்ரேடிங் பண்றதுன்றது வந்து ஒரு கலை, கலை அப்படின்னா ஒரு ஸ்கில். அதை வந்து அவங்க முறையா பயன்படுத்தி தங்களுடைய மனதையும் உடலையும் ஒருமுகப்படுத்த வேண்டிய கட்டாயம். ஏதோ நம்ம யோகாசனம் பண்ற மாதிரி சொல்றோம், ஆனாலும் நிஜம் அதுதான். ஏன்னா நம்ம ஈஸியா எமோஷனலா டிஸ்டர்ப் ஆகக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. அதுவும் இந்த மார்க்கெட்ல தப்பா ஒரு இடத்துல காலை வச்சிட்டோம் அப்படின்னா அதை எடுக்கிறதுக்குள்ள இழப்புன்றது பெரிய அளவுல இருக்கு. பாருங்களேன், காலையில உங்களுக்கு எவ்வளவு பாயிண்ட்ல இழப்பு இருந்தது, அது கடைக்கடன்னு பாத்தீங்கன்னா திரும்ப 100 பாயிண்ட் மேல, காலையிலேயே 100 பாயிண்ட் இழப்பு, அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு 100 பாயிண்ட் இழப்பு. இது ஏறிடாதா அப்படின்னு வாங்கினவங்க எல்லாத்துக்கும் மீண்டும் ஒரு பெரிய அடி வந்து இதுல நிகழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால ட்ரேடர்கள் அப்படின்றவங்க வந்து இது இந்த மார்க்கெட் வந்து ட்ரேடர்களுக்கான மார்க்கெட்டா ஆம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இன்வெஸ்டாருக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவா தான் இருக்கு, அதுபோல இறங்கிட்டேதான் இருக்குது. எப்போ முதலீடு பண்ணாலும் மதிப்பு குறைவது என்பது கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இப்போ ட்ரேடிங்கான வாய்ப்பு உண்டான்னு கேட்டா உண்டு அப்படிதான் சொல்ல முடியும். ஆனா இது எப்படின்னா போர்க்களத்துல போரிடுற மாதிரி, யார் தங்களை வந்து பயிற்றுவித்து கொண்டு தயார் பண்ணி இல்லையா போர்க்களத்துக்கு போகும்போது எப்படி போகணும், அதுக்கு உண்டான கவசம், அதுக்கு உண்டான ஆயுதங்கள், அதெல்லாம் தெரிஞ்சு அதை எப்படி பயன்படுத்த தெரிஞ்சு போறவங்க தான் இதுல போராட முடியும். அதனால பங்கு சந்தைக்கு புதியவர்கள், பங்கு சந்தையில வியாபாரம் பண்ணுறதுக்கு நான் சும்மா வந்தேன் சார் கொஞ்சம் பண்ணிப்பேன் அப்படின்றவங்களாம் தயவுசெய்து தள்ளி நில்லுங்க. ஏன்னா எதிர்த்தாப்புல யார் இருக்கிறாங்க, ட்ரைன்டு ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிறாங்க, ஈஸியா அவங்களால நம்ம பாதிக்கப்பட முடியும். ஆகவே அவங்கள தயார் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாதுன்றதையும் ஒரு நினைவூட்டல சொல்லணும். ஓகே சார், இப்போ இந்த இறக்கத்துல வந்து இப்போ எல்லா செக்டாரும் வந்து இறங்கிக்கிட்டு தான் இருக்கு, எந்த பெரிய பெரிய சம்பவம் செக்டார் கூட இறங்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இப்ப இந்த இறக்கத்துல வந்து நல்லா கவனிச்சு இப்ப முதலீடு பண்ணலாம்னா எந்த துறைகள்லாம் கொஞ்சம் இதுவா இருக்கு சார்? எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஒரு பெரும் வீழ்ச்சிகள் வரும்போது வந்து நம்ம பாதுகாப்பான ஒரு துறை அப்படின்றத முன்னெடுத்து போது டிஃபென்சிவ் செக்டார் சொல்லும்போது எஃப்எம்சி தான் முன்னாடி நிற்கும். இந்த எஃப்எம்சிஜி பின்னாடி தான் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொஞ்சம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்க. அதனால எஃப்எம்சிஜி செக்டர் தான் முன்னுக்கு நிற்கும், இப்பயும் அதான் நிற்கிது. ஸோ அதில் கவனம் செலுத்தலாம் அப்படின்றது ஒரு விஷயம். ஆனால் பெருமளவு சரிந்து கொண்டிருக்கிற துறைகளில் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் ஃபைனான்சியல் செக்டர்ஸ், வங்கித்துறை அப்படின்றது ரீபவுண்ட் ஆகும்போது வேகமாக ரீபவுண்ட் ஆகும். ஆகவே அதில் முன்னணியில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அதை தேர்வு பண்ணி அதில் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிஃப்டி இப்போ இருக்கிறதுல இருந்து கீழே எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 1300 புள்ளியிலிருந்து 1500 புள்ளி வரை இப்ப இருக்கிற இலையிலிருந்து கீழே போறோம். இப்போ ரீபவுண்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா அது அப்படியே 2 மடங்கு 2500 3000 புள்ளிகள், சமயத்துல 4000 புள்ளிகள், 4500 புள்ளிகள் கூட ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது நாளைக்கே நடக்கிறது இல்லை, இந்த ப்ராசஸ் சொல்றேன். அப்ப அந்த ஃபால் முடிஞ்சு திரும்பும் போது இந்த செக்டர் நான் சொல்லக்கூடிய ஃபினான்சியல் செக்டர்ஸ் வந்து ஃபாஸ்டா ரீபவுண்ட் ஆகும், அதை மனசுல வச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியா ஹிஸ்டாரிக்கலி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆட்டோமொபைல் இதுதான் வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரீபவுண்ட் ஆகுது. அதனால அதுல முக்கிய நிறுவனங்கள் முன்னணி நிறுவனங்கள். முன்னாடி எல்லாம் முன்னணி நிறுவனமா இருந்தது அதை இப்ப போய் வாங்கலாம்னு இல்லை, கடந்த 4 காலாண்டுகள் எடுத்துக்கீங்க, அதுல எதெல்லாம் சிறப்பா செயல்பட்டிருக்கோ அந்த நிறுவனங்கள் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. ஆகவே வங்கித்துறை அதே மாதிரி ஆட்டோமொபைல் இது ரெண்டுலையும் கவனம் செலுத்தலாம். பட் எஃப்எம்சிஜி தான் டாப் ப்ரையா இருக்கு. ஓகே சார், இப்போ ஃபைனலாக வந்து கோல்டு சில்வர் இதெல்லாம் எப்படி இருக்கு? மார்க்கெட் இவ்வளோ இறங்கிட்டு இருக்கு, இப்போ கோல்டெல்லாம் வந்து ஏறி இருக்கா இல்லை வந்து அதுவும் சேர்ந்து கூட இறங்கிட்டு இருக்கா எப்படி இருக்கு சார்? கூடவே நான் நிப்டியோட எல்லைகளையும் நான் சொல்லிடுறேன். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிப்டி வந்து 15,750 to 15,850 இது முக்கியமான ஒரு தடைகளையா இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி கீழே அப்படின்னு வரும்போது நமக்கு இப்போ 15,100 அப்படின்ற ஒரு எல்லை முக்கியமான ஒரு ஆதரவா இருக்கிறதா நம்ம பாக்குறோம். அதனால இந்த ரெண்டு எல்லைகளை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு
வியாபாரம் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன 15,100 உடைக்கப்பட்டால் அப்படின்னு சொல்லும்போது 13,900 நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு கூட அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து நீங்க கோல்டு பத்தி கேட்டிருக்கீங்க. கோல்டும் நான் சொல்லிடுறேன். நான் வந்து இது எம்சிஎக்ஸனுடைய ஆகஸ்ட் கான்ட்ராக்டை எடுத்து பேசிட்டு இருக்கிறோம். ஸோ எம்சிஎக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் இது 10 கிராம் தங்கம் 24 கேரட் தங்கத்தை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதாவது பங்கு சந்தை இறங்கினா தங்கம் ஏறும் அப்படின்லாம் சொல்லுவோம், சொல்லிட்டு இருந்தோம், ஆனா அது நடக்கல. இப்போ தங்கமும் தத்தளித்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு பெரிய ஏற்றம் கிடையாது, என்ன ஒண்ணு பெரிய வீழ்ச்சி கிடையாது, ஏறவும் இல்லை. ஆனாலும் கூட நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த 10 கிராம் தங்கம் 24 கேரட் எம்சிஎக்ஸ்ல 49,800 இந்த ரேஞ்ச் வரும்போதெல்லாம் நீங்க பை பண்ணுங்க, மேல 52,100 வரும்போதெல்லாம் செல் பண்ணுங்க. இது ஒண்ணுதான் நம்ம சொல்ல முடியுது. இல்ல நீங்க வாங்கி வச்சுக்கலாம்னா எண்ணிட காலத்துக்கு அப்படின்னு உடனடியா சொல்ல முடியாது. ஆனாலும் ஸ்டாக் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது தங்கத்தில் முதலீடு என்பது இப்போதைக்கு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஆனா மக்களுடைய கவனம்லாம் எந்த பக்கம் இருக்கு, பெரிய இன்வெஸ்டர்லாம் எனர்ஜி செக்டர்ல குரூடாயில், அது வந்து சரியான அளவுக்கு முதலீட்டுக்கு ஏற்ற ஒரு கமாடிட்டியா மாறிடு. ஓகே சார், ஸோ ஃபுல்லாக வந்து மார்க்கெட் அப்டேட் கொடுத்தாச்சு. ஸோ இந்த வாரம் வந்து நமக்கு கிளாஸ் இல்லை, அடுத்த வாரம் வந்து பேசிக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் போர்ட்ஃபோலியோவும் வருது இல்லையா சார்? ஸோ இப்போ பொதுவாகவே வந்து நம்ம 4 ப்ரோக்ராமை தொடர்ந்து நடத்துவோம் இல்லையா. முதல்ல வர்றவங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் ஈக்விட்டி மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட். அதுக்கு அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்றதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட், இந்த ரெண்டுமே எல்லாருமே வந்து உள்ளே நுழையும் போது படிச்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா அடிப்படை விஷயங்கள் வலிமையா இருக்கணும், உள்ளே வர்றதுல நோக்கம் என்ன இருக்கும், என்னவா இருக்கணும், சரியான முதலீடு செய்யறதுக்கான ஒரு நோக்கமா இருக்கணும் இல்லையா. அதுக்கான போர்ட்ஃபோலியோ தயார் பண்ணுறதுக்கான பயிற்சி வகுப்பு, இது ரெண்டுமே முதல்ல வாரத்திலையும், அடுத்தடுத்து வரும்போது டெக்னிக்கல்ஸும் எஃப் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு வாரமுமே இந்த கிளாஸ் வந்து ஒவ்வொரு மாசமும் தொடர்ந்து ரொட்டீன்ல வந்து போயிட்டே இருக்கு. அது இல்லாம எஸ்எஃப்எல் ஓஎஃப்எல்ட்டு 1 மந்த்துக்கான மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்ஸும் போயிட்டு இருக்கு. அண்ட் டேவிடிஸ் புக்ஸ் எல்லாமே வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ சிலரால அட்டன் பண்ண முடியல, டைமிங் செட் ஆகல, ஆன்லைன்லயும் எங்களுக்கு வந்து அந்த டைமிங் செட் ஆகல அப்படின்னு நினைக்கிறவங்க சப்போஸ் நீங்க வந்து டிவிடி கூட வாங்கிக்கலாம். ஸோ ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க, நம்ம சேனல் மூலமா டிவிடிஸ் எல்லாம் புக் பண்ணீங்கன்னா 20% ஆஃபர்ல கிடைக்கும். ஸோ ஸ்கிரீன்ல இருக்க நம்பர் கால் பண்ணி மற்ற டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ சார், மார்க்கெட் அப்டேட் கொடுத்தாச்சு. ஸோ ட்ரேடர்ஸுக்கு வந்து இந்த மார்க்கெட் வந்து பண்றதுக்கு நல்ல இதுதான், ஆனா ட்ரைன்டா இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பா ட்ரேடிங் பண்றவங்க அது வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கத்துக்கிட்டு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்தியாவிலேயே முதல் முறையா 1 கோடி கஸ்டமர்ஸ் இருக்கிற நம்பிக்கையான ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ஸ்ல ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல லைஃப் டைமுக்கு எந்த ஒரு ஏஎம்சி சார்ஜஸும் கிடையாது. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு ஸ்பெஷலா 30,000 வர்த்தான 5 மந்த்ஸுக்கு ராக்கெட் கால்ஸும், 20,000 வர்த்தான பிரீமியம் ராக்கெட் கால்ஸும் கூட கொடுக்கறாங்க. இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வெறும் 10 நிமிஷத்துல அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.